गुड मॉर्निंग स्टूडेंट्स मैन्युफैक्चरिंग प्रोसेस क्लास क्लास पातना एलक्ट्रॉन बीम वेल्डिंग इन लेसर बीम वेल्डिंग पात क्लास पाती फ्रिक्शन वेल्डिंग अल्ट्रासोनिक वेल्डिंग अब पाकपो फ्रिक्शन वेल्डिंग अब पाती फ्रिक्शन अब पाती उपकूर वेपते वे नम्बर हीट पड़ी रे मेटर इनको अभी इनक फ्रिक्शन वेल्डिंग अब சரி இந்த ஃபிரிக்ஷன் வெல்டிங் எப்படி பண்றோம் அப்படி பாத்தீங்கன்னா அதை பாத்தீங்கன்னா இந்த படத்துல பாருங்க ஒரு ரிவால்விங் சக் இருக்கும் இன்னொன்னு ஸ்டேஷனரி சக் இருக்கு ரிவால்விங் சக் அப்படினா இந்த சக் வந்து சுழலக்கூடியது ஸ்டேஷனரி சக் அப்படினா அது அப்படியே இருக்கும் ஸ்டேஷனரியா சுத்தாது அப்படியே இருக்கும் இப்போ நம்ம இணைக்க வேண்டிய ரெண்டு ஒர்க் பீஸ் ரெண்டு உருளை உருளை வடிவ சிலிண்டர்கள் ஜாப் அப்படிதா உருளை வடிவ ஒர்க் பீஸ் ரெண்டும் என்ன பண்றோம்னா ஒன்னு ரிவால்விங் சக்லையும் இன்னொன்னு ஸ்டேஷனரி சக்லையும் ஃபிக்ஸ் பண்றோம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த ரிவால்விங் சக்கை நெருக்கி 1200 ஆர்பிஎம் கீழ பாருங்க சாரி 12000 ஆர்பிஎம் 12000 ஆர்பிஎம்ல சுத்த வைக்கிறோம் 12000 ஆர்பிஎம்ல சுத்த வைக்கிறோம் இன்னொன்னு சும்மா அப்படியே இருக்கும் இப்போ சுத்த வச்சிட்டு ரெண்டையும் டச் பண்றோம் இப்போ டச் பண்றப்ப பாத்தீங்கன்னா என்ன ஒன்னு சுத்துது ஒன்னு சும்மா இருக்கு அப்படியே டச் பண்றப்ப அவ்வளவு ஃபாஸ்டா சுத்துறப்போ அந்த ரெண்டு சர்ஃபேஸும் ஹீட் ஆகும் அந்த ரெண்டு இந்த ஜாயின் பண்ற இந்த ரெண்டு சர்ஃபேஸும் ஹீட் ஆகும் அப்போ ஹீட் ஹீட் ஆறப்ப என்ன பண்ணோம்னா கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்து அந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணி ஒட்டுறோம் இப்படி ஒட்டுறது தான் இப்படி ஒட்டுறது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன் வெல்டிங் ஃப்ரிக்ஷன் வெல்டிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரியா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அல்ட்ராசோனிக் வெல்டிங் இப்போ இந்த அல்ட்ராசோனிக் வெல்டிங் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா குறைந்த அழுத்தம் ப்ளஸ் அது கூட அதிக அதிர்வெண் கொண்ட கரண்ட் இந்த ரெண்டையும் வச்சு அதன் மூலமாக வைப்ரேஷன் அல்ட்ராசோனிக் வைப்ரேஷனை க்ரியேட் பண்ணுறோம் இப்போ அந்த அல்ட்ராசோனிக் வைப்ரேஷன் மூலமாக அந்த ஒர்க் பீஸில் நம்ம பண்ண வேண்டிய ஒர்க் பீஸில் ஒரு ஹீட்டை ஏற்படுத்தி அதன் மூலமாக ஜாயின் பண்ணக்கூடியது தான் அல்ட்ராசோனிக் வெல்டிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரி இந்த அல்ட்ராசோனிக் வெல்டிங்கில் எம்மா எதை இன்புட்டாக கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா கரண்ட் அந்த கொடுக்கக்கூடிய கரண்ட் என்ன பார்த்தீங்கன்னா 50 Hz குறைவான அதிர்வெண் அதிர்வெண் அப்படின்றது ஹெட்ஸ் அப்படின்ற யூனிட்டில் நம்ம குறிப்பிடுறோம் அப்போ அந்த அதிர்வெண் கம்மியான அதிர்வெண் கொண்ட மின்னோட்டத்தை கொடுக்குறோம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50 இன்புட் கொடுக்கறது 50 Hz அதிர்வெண் கொண்ட மின்னோட்டத்தை கொடுக்குறோம் இப்போ இந்த 50 Hz அதிர்வெண் கொண்ட மின்னோட்டமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கன்வெர்ட்டர் இருக்கு ஃப்ரீக்குவென்சி கன்வெர்ட்டர்னு சொல்லி அந்த ஃப்ரீக்குவென்சி கன்வெர்ட்டர் மூலமாக 20000 Hz மாற்றுறோம் 20000 Hz மாற்றுறோம் அப்போ அந்த 20000 Hz அந்த மின்னோட்டத்தை என்ன பண்ணுறோம் அதிர்வுகளாக மாற்றுறோம் அது எப்படி அப்படின்றத இந்த படத்தில் பார்ப்போம் ஃபஸ்ட்டு இந்த ஏசி இது மின்னோட்டம் மூலமாக என்ன பண்ணுறோம் நம்ம 50 Hz அதிர்வெண் கொண்ட மின்னோட்டத்தை உள்ளே கொடுக்குறோம் எதுக்குள்ள ஃப்ரீக்குவென்சி கன்வெர்ட்டருக்குள்ளே இந்த ஃப்ரீக்குவென்சி கன்வெர்ட் என்ன பண்ணுதுன்னா அந்த 50 Hz அதிர்வெண் கொண்ட மின்னோட்டத்தை 20000 Hz அதிர்வெண் கொண்ட மின்னோட்டமாக மாற்று சரி இப்போ என்ன பண்ணுறோம் அந்த 20000 Hz மின்னோட்டம் உள்ள டிரான்ஸ்யூசருக்குள்ளே போகுது இப்போ அந்த டிரான்ஸ்யூசர் அந்த அதிக அதிர்வெண் கொண்ட மின்னோட்டத்தை என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அதிர்வுகளாக மாற்றுது ஃப்ரிக்வன்சி அந்த ஃப்ரிக்வன்சி என்ன பண்ணுது அல்ட்ராசானிக் வைப்ரேஷனாக மாற்றுது டிரான்ஸ்மிஷன் அல்ட்ராசானிக் வைப்ரேஷன் அதாவது அதிர்வுகளாக மாற்றுது இந்த அதிர்வுகளை என்ன பண்ணுறோம்னா இந்த கப்ளிங் சிஸ்டம் ஒரு முக்கோணமாக இருக்குது பார்த்தீங்களா இந்த கூம்பு மாதிரி இந்த கூம்பு மாதிரி உள்ள கப்ளிங் சிஸ்டத்துக்குள்ளே நம்ம இந்த அதிர்வுகளை உள்ளே கொடுக்கும் அந்த அதிர்வுகளானது எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் டிப் இதை வெல்டிங் டிப்னு சொல்லலாம் இந்த ப்ரெஷர் டிப்புக்கு போகுது இப்போ அந்த அதிர்வுகள் இந்த ப்ரெஷர் டிப்பில் போகிறப்போ என்னன்னா இந்த ப்ரெஷர் டிப்பானது அதிருது இப்போ அதிருதுன்னா மேலே கீழே அப்படியே துடிக்கும் அப்போ அதிருது ஸோ இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெல்டிங் வைக்கக்கூடிய அந்த ரெண்டு சீட் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சீட் மேலே கீழே இருக்குது இது என்ன பண்ணோம்னா கீழே ஆன்வில் ஆன்வில்னு சொல்லி ஸ்டேஷனரி ஒரு அயன் பார் இருக்கும் அதுக்கும் இந்த ப்ரெஷர் டிப்புக்கு நடுவில் நம்ம எந்த போர்ஷனை வெல்டிங் வைக்கிறோமோ அந்த போர்ஷனை வைக்கிறோம் இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சப்ளை கொடுத்த உடனே இந்த ப்ரெஷர் டிப்பானது துடிக்க ஆரம்பிக்கும் துடிக்க ஆரம்பிக்கிறப்போ இந்த ரெண்டு கடையில் அந்த அதிக அளவுள்ள வைப்ரேஷன்ஸ் நடக்கிறப்ப என்னன்னா இந்த ஏரியா அப்படியே சூடாகுது அந்த வெல்டிங் வைக்கக்கூடிய ஏரியா சூடாகுது சூடாகி அந்த போர்ஷன் வந்து ஜாயின் ஆகுது அந்த போர்ஷன் ஜாயின் ஆகுது இதுதான் அல்ட்ராசோனிக் வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த அல்ட்ராசோனிக் வைப்ரேஷன் இது பார்த்திங்கன்னா ரொம்ப திக்னஸ் கம்மியான சீட்டில் மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும் திக்னஸ் கம்மியான சீட்டில் மட்டும்தான் வெல்டிங் வைக்க முடியும் சரி
அதுவும் இல்லாமல் இதை வந்து காஸ்ட்லியான எக்யூப்மெண்ட். ஸோ இது வந்து அந்தளவுக்கு ஹைலி ப்ரிசிஷன் அந்த இடத்துல மட்டும்தான் நம்ம இதை யூட்டிலைஸ் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ இந்த கிளாஸில் என்ன பார்த்தோம், ஃப்ரிக்ஷன் வெல்டிங் உராய்வினால் ஏற்படக்கூடிய ஹீட், அதை வச்சு நம்ம பண்ணக்கூடிய வெல்டிங் ஃப்ரிக்ஷன் வெல்டிங் அதை பார்த்தோம். இன்னொன்று அல்ட்ராசோனிக் வெல்டிங், குறைந்த அதிர்வெண் கொண்ட மின்னோட்டத்தை யூஸ் பண்ணி நம்ம அதிக அதிர்வெண் கொண்ட மின்னோட்டமாக மாற்றி அதை அல்ட்ராசோனிக் வைப்ரேஷனாக மாற்றி அதன் மூலமாக நம்ம வைக்கக்கூடிய வெல்டிங் அல்ட்ராசோனிக் வெல்டிங். இப்போ இன்னைக்கு பார்த்தது ரெண்டு வெல்டிங்கை பார்த்துருப்போம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வேறு ஒரு வெல்டிங்கை பார்ப்போம். See you.